ஜியோகிரஃபி கிளாஸிக்ஸ் என்சிஆர்டியில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். குளோப் லேட்டிடியூட்ஸ் அண்டு லாங்கிடியூட்ஸ். குளோப் அப்படின்றது என்னென்னா ட்ரூ மாடல் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஒரு மாடல் தான் குளோப். இப்போ குளோபில் வந்து இந்த நீடில் வந்து ஃபிக்ஸடாக இருக்க இடத்துல வந்து நீடில் வந்து ஃபிக்ஸடாகி பாஸ் ஆகுது டில்டட் மேனரில். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூ பாயிண்ட்ஸை வந்து போல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சவுத் போல், இது வந்து நார்த் போல். இதுவே உண்மையான எர்த்தில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நீடிலும் இருக்காது, இமேஜினரி லைன் தான். அந்த இமேஜினரி லைனு அதான் ஆக்சஸ்னு சொல்கிறோம். அந்த ஆக்சஸில் தான் எர்த் வந்து மூவ் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்வேட்டர். ஈக்வேட்டர்ன்றது எர்த்தை வந்து சென்டராக பிரிக்கிற ஒரு இமேஜினரி லைன். சென்டராக பிரிக்கிற இதை தான் ஈக்வேட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈக்வேட்டரை வந்து எர்த்தை வந்து ரொம்ப ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்குது. கொஞ்சம் மேலே இல்லாமல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரெண்டு சைடுமே. சென்டரில் தான் இது லொக்கேட்டடாக இருக்குது. இதை வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்னும் கீழே இருக்கிறத வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்னும் சொல்கிறாங்க. இந்த ஈக்வேட்டரை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மற்ற பேரலல் லைன்ஸ் எல்லாத்தையுமே லொக்கேட் பண்ணுறாங்க. அந்த பேரலல் லைன்ஸ் எல்லாம் எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னா போல்ஸில், போல்ஸோட போய் எண்ட் ஆகுது. அந்த பேரலல் லைன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லேட்டிடியூட்ஸை வந்து டிகிரியில் மெஷர் பண்ணுறாங்க. ஈக்வேட்டர் வந்து 0 டிகிரியில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து 0 டிகிரி. 0 டிகிரியில் இருக்குது. இப்போ ஈக்வேட்டர்லேருந்து போலுக்கு டிஸ்டன்ஸ் என்னென்னா 1/4 ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ 1/4 இன்ட்டு 360 சீக்வல் டு 90 டிகிரி. அப்போ ஈக்வேட்டர்லேருந்து போலுக்கு வந்து 90 டிகிரி. அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா பேரலலுமே நார்த்து சைடு இருக்கிறத நார்த்தன் நார்த் லேட்டிடியூட்ஸ்னும், அதே மாதிரி பேரலல் எல்லாம் சவுத் சைடு இருக்கிறத வந்து சவுத் லேட்டிடியூட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க வேல்யூவோட நார்த் சைடு இருக்கிறதுல 20 டிகிரி நார்த் அப்படின்னா என்னும், இங்கே 20 டிகிரி சவுத்னா 20 டிகிரி எஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேட்டிடியூட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸை தான் லொக்கேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து சந்திரப்பூர் 20 டிகிரி நார்த் லேட்டிடியூட், பிலோ ஹரிசான்ஸ் 20 டிகிரி சவுத் லேட்டிடியூட். லேட்டிடியூட்ஸில் தான் இருக்குது, ஆனால் அது நார்த்தில் இருக்குது, இது வந்து சவுத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூடு. அப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பேரலல்ஸ் என்னென்னு பார்க்குறோம்னா ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர், ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்க்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள். இப்போ ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் எந்த பிளேஸில் இருக்குன்னா 23.5 டிகிரி நார்த்தில் இருக்குது. ஆர்க்டிக் வந்து 66.5 டிகிரி நார்த்தில் இருக்குது. அதே மாதிரி ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து 23.5 டிகிரி சவுத்தில். அதே மாதிரி அண்டார்டிக் வந்து 66.5 டிகிரி சவுத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். எர்த்தில் வந்து எங்கெங்கே ஹீட் படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீட் ஜோன்ஸ், ஹீட் ஜோன்ஸ் என்னென்னா டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்டு ஃப்ரிஜிட் ஜோன். இப்போ டாரிட் ஜோன் எங்கே இருக்குன்னா டாரிட் ஜோன் வந்து ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கிறத டாரிட் ஜோனுன்னு சொல்கிறோம். சன்ரைஸ் வந்து டைரெக்டாக இருப்படுது. அப்போ மேக்ஸிமம் ஹீட் வந்து அந்த இடத்துல இருக்கனால அங்கே ஹீட் வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்குது, அதனால் அது வந்து டாரிட் ஜோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோன் எங்கே இருக்குன்னா ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு நடுவுலையும், ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிளையும் இருக்கிறது தான் டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோனில் வந்து சன்ரைஸ் வந்து அதோடய ரேஸோட ஆங்கிள்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் அங்கே வந்து அட்ராக்ட் ஆகுது, அதனால வந்து அங்கே லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் இருக்குது. அது வந்து நார்த்தில் இருக்கிறது வந்து நார்த் டெம்பரேட் ஜோனும், சவுத்தில் இருக்கிறது சவுத்
டெம்பரேட் ஜோனுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீஜிட் ஜோன். ஃப்ரீஜிட் ஜோன் எங்கே இருக்குன்னா, ஆர்க்டிக் சர்க்கிளுக்கும் நார்த் போலுக்கும் நடுவுலையும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் சவுத் போலுக்கும் நடுவுலையும் இருக்கதா ஃப்ரீஜிட் ஜோன். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் படுது. அந்த ஜோன்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கோல்டாக இருக்கும், எப்பயுமே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும் ஆர்க்டிக் அண்ட் அண்டார்டிக் ஜோன்ஸ் வந்து.